வணக்கம் நண்பர்களே, உங்களது வாழ்த்துகளோடும் விமர்சனங்களோடும் வழிகாட்டுதல்களோடும் இலக்கிய நெறி சிந்தனைகள் இன்று 100வது நாளை எட்டி பிடித்திருக்கிறது. தை 1ஆம் தேதி தொடங்கிய இந்த பயணத்தில் உடன் பயணித்துக் கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பும் நன்றியும் வணக்கமும். இன்று நாம் ஈரோடு தமிழன்பன் அவர்களது படைப்புகளை பார்க்க இருக்கிறோம். தொலைக்காட்சியின் செய்தி வாசிப்பாளராக இருந்து தனக்கே உரிய தனி முத்திரையோடு ஆகச் சிறந்த தமிழ் உச்சரிப்பை நமது இல்லங்கள் தோறும் கொண்டு வந்து விதைத்த பெருமைக்குரியவர் ஈரோடு தமிழன்பன் ஆவார். வணக்கம் வள்ளுவ என்ற நூலுக்காக 2004ஆம் ஆண்டில் சாகித்ய அகாடமி விருதும் ஐயா அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அந்த நந்தனை எரித்த நெருப்பின் மிச்சம் காலத்திற்கு ஒரு நாள் முந்தி கண்ணுக்கு வெளியே சில கனாக்கள், சென்னிமலை கிளியோபாத்ராக்கள், இடுகுறி பெயரில்லை இஸ்லாம் என்று அவர் வைத்திருக்கிற கவிதை நூல்களின் தலைப்பே ஆகச்சிறந்த கவிதைகள் ஆகும். பாரதிதாசனோடு 10 ஆண்டுகள் என்று நூல் எழுதுகிற நெருக்கம் ஈரோடு தமிழன்பனுக்கு வாய்த்திருக்கிறது என்பது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய செய்தியாகும். ஒரு அழகான அழகியல் கவிதை இது. காம்புக்கு வேறென்ன கௌரவம் வேண்டும், காம்புக்கு வேறென்ன கௌரவம் வேண்டும், தாங்கிக் கொண்டிருக்க ஒரு ரோஜாப்பூ இருந்தால் போதாதா என்று அந்த காம்பையும் ரோஜாவையும் கவிதையின் படிம உத்தியில் நம் கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்துகிற திறன் வாய்ந்த கவிஞர் ஈரோடு தமிழன்பன். சிலை திருட்டை 3 வரிகளில் இவ்வளவு அங்கதத்தோடு வேறு யாராவது சொல்லியிருப்பார்களா என்பது ஐயத்திற்குரியது. வெளியே போய் வந்த கடவுள் சிலையாய் நின்றார், வெளியே போய் வந்த கடவுள் சிலையாய் நின்றார், சிலையை காணோம் என்று எழுதினார். சிலை திருட்டை மிகச்சிறப்பாக சொல்லியிருக்கிற கவிதை ஆகும். அது தமிழின் ஆகச்சிறந்த கவிதை முயற்சிகளிலே ஒரு வண்டி சென்றியூ என்று ஆகச்சிறந்த நகைச்சுவை அங்கத கவிதைகளை அந்த நூல் முழுக்க ஐயா அவர்கள் கொட்டியிருப்பார்கள். தொகுதிதான் முடிவாகவில்லை, தோல்வி முடிவாகிவிட்டது என்பது அந்த நூலின் ஒரு கவிதை. 1000 பேரோடு வேட்புமனு தாக்கல், 50 வாக்குகள் என்பது அவருடைய மற்றொரு கவிதை. கஜல் கவிதையை கூட ஐயா தமிழ்படுத்துகிற முயற்சியை செய்தவர் எனலாம். ஈரோடு தமிழன்பன் என்று சொன்னால் நமக்கு நினைவுக்கு வருகிற ஆகச்சிறந்த நம்பிக்கை கவிதை ஒன்று இருக்கிறது. 10வது தடவையாக விழுந்தவனுக்கு முத்தமிட்டு சொன்னது பூமி, 9 முறை எழுந்தவன் அல்லவா நீ. 10வது முறையாக விழுந்தவனுக்கு முத்தமிட்டு சொன்னது பூமி, 9 முறை எழுந்தவன் அல்லவா நீ. ஈரோடு தமிழன்பனை முழுமையாக வாசிப்போம். மரபு கவிதை தொடங்கி இன்றைய புது கவிதையின் சென்றியு வரையில் நடந்திருக்கிற அவர் ஒரு 1/2 நூற்றாண்டு காலத்தின் தமிழ் இலக்கிய வரலாற்றின் மிக முக்கியமான அடையாளமாக இருக்கிறார். நன்றி, வணக்கம்.